கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது. 1ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை சுய உதவிக்குழு பெண்கள் அனுப்பிய அன்பு பரிசு. மன் கி பாத்தில் பிரதமர் நிகழ்ச்சி. சுய உதவிக்குழுவினரின் கைவினைப் பொருட்களை பயன்படுத்தவும் வேண்டுகோள். கோவில் சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி இந்துக்கள் உரிமை மீட்பு யாத்திரை. இந்து முன்னணி செயற்குழுவில் தீர்மானம். மேடையில் பாடியபோது பிரபல மலையாள பாடகர் எடவா பஷீர் மரணம். மாரடைப்பில் உயிர் பிரிந்தது. ரசிகர்கள் அதிர்ச்சி. நேபாளத்தில் 22 பேருடன் பறந்த விமானம் மாயமானது. மலைப்பகுதியில் விழுந்ததாக தேடும் பணி தீவிரம். கோவை மருதூரில் ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. எந்திரத்தை உடைத்தபோது அலாரம் ஒலித்ததால் முகமூடி ஆசாமிகள் ஓட்டம். கடலூர் பத்திரக்கோட்டையில் பலா கண்காட்சி. பார்வையாளர்களை கவர்ந்த பலா உணவுப் பொருட்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஜூன் 7-8 தேதிகளில் அரசு ஆய்வு. சாமி நகைகள் சொத்துக்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் சரிபார்க்கின்றனர். போரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடிகர் டி ராஜேந்தர். நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் ஸ்டாலின். மதுரையில் தினமலர் சார்பில் வழிகாட்டி நிகழ்ச்சி. மெகா கல்வி திருவிழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. ஆன்லைன் ரம்மி மிகப்பெரிய மோசடி. விளம்பரத்தில் நடிகர்கள் வருவதை பார்த்து வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். டிஜிபி சைலேந்திர பாபு அட்வைஸ். குரங்கம்மை நோய் தமிழகத்தில் இல்லை. சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல்.